ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மணி மேக்கர்ஸ் இன் தமிழ்ல. அவங்க பிரதீப். நம்ம சேனலில் மலக்கமாக ஏர்னிங் ஆப்ஸை பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் சூப்பர்வான ஒரு ஏர்னிங் ஆப்பை பற்றி இந்த பக்கம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மல்டிபிள் ஃபோட்டோஸ் அப்படிங்கிற ஆப் தான். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருப்போம் ஹிந்தி ஆல்பெஃபெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப். ஸோ மினிமம் ரீடைம் எப்போவுமே உங்களுக்கு வந்து 6 ரூபா தான். சூப்பர் 6 ரூபாய்க்கு மேலே உங்களால் 70 ரூபா இருந்தாலும் சரி, 10 ரூபா இருந்தாலும் சரி, 20 ரூபா இருந்தாலும் சரி, 6 ரூபாய்க்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணும் கொடுத்துக்கலாம். 6 ரூபாயும் ரிக்வஸ்ட் கொடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் எப்போவுமே 6 ரூபா தான். ஸோ அதனால் நம்ம டெய்லி செல்ஃப் அணிங்களே ஒரு 8 ரூபா வரைக்கும் மேன் பண்ணிக்க முடியும். ஸோ 6 ரூபாங்கிறப்ப நம்ம டெய்லி பேமெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆப்பில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆப்பை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் வந்து இதுக்கோட முன்னாடி ஆப்னு ஃபஸ்ட் ஆப்னு சொன்னாலே அந்த 6 ரூபா அதுதான், அதை வந்து அதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஹிந்தி ஆல்பபேட் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுக்கப்புறம் 21ஆம் தேதி நேற்று வந்த பேமெண்ட் ப்ரூஃப், ஓகேங்களா? ஸோ அதனால் இது ஒரு ட்ரஸ்டடான ஆப் தான். எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைரெக்டாக சைன் அப் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. சைன் அப் கொடுத்தோன்னே இந்த பேஜ் வந்துடும். ஸோ உங்களுக்கான நேம், உங்களோட பேடிஎம் மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் கேஓசி பண்ண பேடிஎம் மொபைல் நம்பர், அப்புறம் உங்களோட பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு ரெஃபரல் கோட் வந்து பார்த்திங்கன்னா எப்போ போல 111222 அப்படின்னு சொல்லிட்டு என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அக்செப்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இதில் ஒரு டிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ உள்ள வந்தோடனே ஸ்டார்ட்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து இந்த ஆப்பை நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடிட்டர் ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து உங்களோட ஃபோட்டோவை யூஸ் அப்லோட் பண்ணி இது மூலிமா நீங்கள் வந்து எடிட் பண்ணுறதுக்காக இந்த ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து மணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னா மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா 3 புள்ளிமா இருக்கும். ஸோ இந்த கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இதில் வந்து டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ பாருங்கள் இந்த இடத்துல டாஸ்க்னு இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே பார்த்திங்கனா இந்த மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா ஃபஸ்ட் எடுத்தோன்னே. ஸோ இந்த டாஸ்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உள்ளே வந்து பாருங்கள் ஒரு 50 வியூஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு வியூக்கும் உங்களுக்கு வந்து 4 பைசா வந்து கொடுப்பாங்க. தென் அதுக்கப்புறம் 5 இன்ஸ்டால் வந்து கொடுத்துருக்காங்க. 5 இன்ஸ்டாலுங்கிறப்ப ஒவ்வொரு இன்ஸ்டாலுக்கும் உங்களுக்கு வந்து 1 ரூபா இல்லைனா 1 ரூபா 20 காசு கொடுப்பாங்க. ஸோ கிளிக்கு வந்து இன்றைக்கி எதுவுமே கொடுக்கல, சில நாள் மட்டும் கிளிக்கு கொடுப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ இதெல்லாம் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஆல்ரெடி நான் 2 வியூஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல் ஸ்கிரீன் ஆட் இடையில வரதெல்லாம் நீங்கள் பேக் பண்ணிக்கோங்க. வெயிட் ஃபார் எ ஃபியூ மினிட் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஆனால் வந்து நம்ம ஒரு 10 செகண்ட் தான் வெயிட் பண்ணுவோம், ஓகேங்களா? 10 செகண்ட் மட்டும் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே அப்படின்னு கேட்கும். ஓகே கொடுத்தோன்னே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பின்ன பாருங்க, வியூ கம்ப்ளீட்டட், ஓகேன்னு கொடுங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பேக்கை வந்துருச்சு. ஸோ டன் 3 அப்படின்னு சொல்லி வந்திருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு இம்ப்ரெஷனும் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ஒரு 10 கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்டால் கொடுப்பாங்க. ஸோ நான் ஒரு 10 கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் அப்படின்னு ஷோ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாருங்கள் நான் 10 வியூ வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து ஒரு இன்ஸ்டால் கொடுப்பாங்க. ஸோ அதை அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அந்த மாதிரி ஃபுல் ஸ்கிரீன் ஆடை பேக் பண்ணிக்கோங்க. எனி ஆப் இன்ஸ்டால் டு கம்ப்ளீட் டாஸ்க் அப்படின்னு சொல்லி போடுறாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி தான் வரும். அதை கிளிக் டாஸ்க்குங்கிறப்ப உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஆடை கிளிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து இன்ஸ்டால் டாஸ்க். ஸோ இந்த ஆட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வெப்சைட் ஆடு. ஸோ இதை இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஸோ கீழே இருக்கிறது பாருங்கள், இதுவும் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் ஆடு இல்லை, இதுவும் ஒரு வெப்சைட் ஆடு தான், இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஏதாவது ஒரு ஆடை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து டைரெக்டாக ப்ளே ஸ்டோர் ஆடு வந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணிட்டு அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு இன்ஸ்டால் கம்ப்ளீட் ஆகும். இந்த மாதிரி வராத டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஹோம் ஐக்கான் இருக்கு இல்லையா மெனுவில், ஸோ ஹோம் ஐக்கானை கிளிக் பண்ணி சென்டர் பேக் பண்ணிக்கோங்க. பேக் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாக உங்களோட ப்ளே ஸ்டோரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ நான் இப்போ என்னோட ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறேன். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு ப்ளே ஸ்டோரில் ஏதாவது ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா போதும், அந்த ஆப்பில் இன்ஸ்டால் கம்ப்ளீட் ஆகி 1 ரூபா கொடுத்துருவாங்க. ஸோ பட் இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஸ்மால் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இதை சர்ச் பண்ணுங்கள். ஸ்மால் ஆப்ஸ்ன்னு சர்ச் பண்ணணும்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஆப்ஸ் தான் இருக்கும். பாருங்கள் ஒரு 168 KB, 224 KB, 261 KB, இந்த மாதிரி சின்ன சின்ன ஆப்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த சின்ன ஆப்ஸில் எதை வேணாலும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ நான் இப்போ வந்து சாம்பிளுக்கு இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுறேன் பாருங்கள். இன்ஸ்டால் ஆன அடுத்த செகண்ட் உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் வந்து டன் ஆயிரும், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பாருங்கள் இன்ஸ்டால்டு அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக வந்து உங்களுக்கு இதில் ஷோ பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து நம்ம ஒன்றும் இல்லை, அந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, இதையும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் டாஸ்க் கம்ப்ளீட்டட் அப்படின்னு இருக்கும், ஓகேன்னு கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு இன்ஸ்டாலில் பார்த்தீங்கனாலும் 1 வந்து டன் அப்படின்னு சொல்லி ஆயிருக்கும். ஸோ இன்ஸ்டாலுக்கான அமௌண்ட் உங்களோட வேலெட்டில் ஆட் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஏர்ன் பண்ண அமௌண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வேலெட்டில் தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ வேலெட்டுங்கிறது எப்படி வரணும் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டார்ட்டில் போகக்கூடாது, இந்த டாஸ்க்குள்ளே வரணும். ஸோ டாஸ்க்குள்ளே வந்தோடனே உங்களுக்கு வந்து டாஸ்க் பேஜ் இதில் இருக்கும், ஒர்க் பண்ணுவோம். இந்த வேலெட்டுங்கிற ஆப்ஷனில் தான் நம்ம போயிட்டு ரீடம் பண்ணுவோம். வேலெட்டில் போனீங்க அப்படின்னா நீங்கள் ஏர்ன் பண்ண அமௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து அவங்க ஷோ பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ இதில் தான் போயிட்டு நம்ம வந்து ரிக்வஸ்ட் கொடுப்போம். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற நம்பருக்கு மட்டும் தான் இதில் வந்து பேமெண்ட் எடுக்க முடியும். ஸோ இதில் வந்து அமௌண்ட் ஃபில் பண்ணுற ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கும். ஸோ 6 ரூபா மினிமம் ரேடம், 6 ரூபா வந்தோடனே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ என்னோட வேலெட்டில் 9 ரூபா இருந்துச்சு இல்லையா. ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு 6 என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டேன். யுவர் ரீசார்ஜ் ரிக்வஸ்ட் இஸ்
சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி ஷோ பண்ணிடுவாங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இந்த அமௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹிஸ்டரியில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் எத்தனை ரீடம் எடுத்திருக்கீங்க, அது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு. 6 ரூபா நான் ரீடம் கொடுத்துருக்கேன் எந்த டைமில், ஸோ இது வந்து பெண்டிங் அப்படின்னு இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் ரீடம் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறப்ப இந்த அமௌண்ட் எனக்கு நாளைக்கு வரும். நாளைக்கு வந்து சண்டே அப்படிங்கிறப்ப சில சம்டைம் சில கம்பெனி வந்து லீவ் விட்டுருவாங்க. ஸோ இந்த கம்பெனி லீவாக இருந்துச்சு அப்படின்னா நாளைக்கு பேமெண்ட் வராது. ஸோ இன்றைக்கி நீங்கள் கொடுக்குற ரிக்வஸ்ட் நாளைக்கு கொடுக்குற ரிக்வஸ்ட் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்து திங்கக்கிழமை பேமெண்ட் வந்துடும், ஓகேங்களா. ஸோ இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு மினிமம் 1 ரீடம் தான் கொடுக்க முடியும். ஸோ இப்போ வந்து நான் ஒரு ரீடம் கொடுத்துட்டேன் அப்படின்னா இன்றைக்கி எனக்கு அடுத்த ரீடம் கொடுக்க முடியாது, நாளைக்கு தான் அடுத்த ரீடம் கொடுக்க முடியும், ஓகேங்களா. ஸோ இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மினிமம் 15 நாள், அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 1 மாதம் 2 மாதம் வரைக்கும் பேமெண்ட் கொடுப்பாங்க. ஸோ யாரும் மிஸ் பண்ணாமல் மஸ்ட் யூஸ் பண்ணிக்க வேண்டிய ஒரு ஆப், ஓகேங்களா. ஸோ டாஸ்க்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. தென் நம்ம சேனலில் பார்த்த ஆப்ஸோட பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ நம்ம சேனலில் சூப்பரான ஆப்ஸை பற்றி தான் பார்த்துட்டுருக்கோம். தென் இன்னும் நிறைய ஆப்ஸை வந்து மணி ஏர்னர்ஸ் இன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நியூ சேனல் இருக்குது. ஸோ அந்த சேனலை பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த சேனலுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கும், அதை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஸை நீங்களும் வச்சு யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி நிறைய ஏர்னிங் நீங்களும் எடுக்கலாம், ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா பேமெண்ட் கொடுத்துட்டே இருக்க மாட்டாங்க நம்மளோட ஆப்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாப் ஆகும், சில ஆப்ஸ் 1 வாரத்தில் ஸ்டாப் ஆகும், 4 நாளில் ஸ்டாப் ஆகும், 1 மாதம் கழிச்சும் ஸ்டாப் ஆகும். ஸோ அந்த மாதிரி எந்தெந்த ஆப்ஸ் எத்தனை நாள் ஒர்க் ஆகும், எவ்வளோ பேமெண்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸோடு தான் நம்ம வந்து வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நான் எல்லா வீடியோலையும் டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன், ஒன்று தமிழ்ல மென்ஷன் பண்ணியிருப்பேன் இல்லைனா டைட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த டேட்டை பார்த்துக்கோங்க, டேட்டை பார்த்துட்டு அப்போ நான் வீடியோக்குள்ளே வந்து எத்தனை நாள் சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு அந்த நாளில் அது ஒர்க்கிங்கில் இருந்தால் மட்டும் அந்த ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. ஸோ இது வந்து நான் வந்து எல்லா வீடியோலும் சொல்லிட்டு இருக்க முடியாது, அது டைம் கிடைக்கும் போது நான் வந்து வீடியோவில் சொல்லிடுவோம், ஓகேங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்க ரெட்ல சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் மறக்காம பக்கத்தில் இருக்க பிள்ளைங்க கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு ஏர்னிங் ஆப்ஸ்க்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தென் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.